இந்த சர்வதேச பன்னாட்டு கருத்தரங்கை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற அருட்தந்தை டாக்டர் தாஸ் அடிகளார் அவர்களே, ரிவோல்ட் அமைப்பின் தலைவரும் நண்பருமான பசு கௌதமன் அவர்களே, மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக வந்து உரையாற்றி கொண்டிருக்கின்ற உரையாற்ற இருக்கின்ற தோழர்களே, தோழிகளே, நண்பர்களே, பேராசிரியர்களே, மாணவ செல்வங்களே, நண்பர்களே, இது ஒரு அருமையான தருணம். நான் தமிழகத்தில் வாழ்ந்திருப்பதை விட தமிழகத்திற்கு வெளியில் அதிகமாக வாழ்ந்திருக்கிறேன். கர்நாடக மாநிலத்தில் மட்டும் குறைஞ்சது 28-7 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன் பெங்களூரில். என்னுடைய வாழ்க்கையில் வெளிநாடுகளில் ஏறக்குறைய 12-15 ஆண்டுகள் போல் வெளியிலே வாழ்ந்திருக்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டுக்கு எப்படா வரணும்னு ஆசையாகவே இருப்பேன் எப்போதுமே. தமிழ் மக்கள், தமிழ் நான் அதிகமாக பேசியிருக்கிறது எல்லாமே ஆங்கிலம். ஆனால் தமிழ் மொழியில் பணியாற்றியிருக்கின்றேன். 7 ஆண்டுகள் ஒலிபரப்பாளராக வேரிதாஸ் வானொலியில் பிலிப்பீன்ஸ் நாட்டிலிருந்து சர்வதேச ஒலிபரப்பாளராக நான் பணியாற்றினேன். ரேடியோ ப்ராட்காஸ்டராக தமிழ் மொழியில் உலகத்தமிழர் மாநாட்டில், மலேசியாவில் நடந்த உலகத்தமிழர் மாநாட்டில் நான் உரையாற்ற அழைக்கப்பட்டிருந்தேன் பிலிப்பீன்ஸ் நாட்டிலிருந்து. எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன்? தமிழ் மொழியால் வளர்ந்தவன், அப்படி அந்த தமிழ் மொழியினுடைய ஆழத்தையும் அன்பையும் ஒரு இதையும் பார்க்குறப்ப பெரியாரை நீங்கள் பிரிக்கவே முடியாது. தமிழ்நாட்டிலிருந்து நான் துவக்க உரையிலேயே சொன்னேன், இந்த நாடு, அதிலும் குறிப்பாக தென்னகம், அதிலும் குறிப்பாக தமிழகம் இன்று இவ்வளவு தூரத்திற்கு வளர்ச்சியடைந்த ஒரு மாநிலம். நல்லா தெரிஞ்சுங்க, நான் ஏன் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னால், த ஃபர்ஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட் இன் இந்தியா டுடே. தமிழ்நாடு தான் அர்பனைசேஷனில் நம்பர் 1. அது இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியால் கிடையாது, பெரியார் மாதிரியான ஆட்களால். அதை தெரிஞ்சுக்கிங்க. நாட் பிகாஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஐ எம் வெரி சாரி டு சே, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் பெரியார், பிகாஸ் ஆஃப் அம்பேத்கர், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தோஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள். அடியிலேயே அவங்க போட்ட விதைகள், மாற்றங்கள் தான் இன்றைக்கி வேர்கள் ஊன்றி இருக்கிறது. தமிழகத்தில் இந்தியாவிலேயே அதிகமாக பள்ளிக்கூடத்துலேருந்து நம்ம படிக்கிற மாணவிகள் கல்லூரிக்கு போகிறது தமிழ்நாடு தான். பள்ளிக்கூட படிப்பு முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகிறதும் தமிழகம் தான் நம்பர் 1. வெளிநாட்டுக்காரவங்க, உள்நாட்டுக்காரவங்க ஒரு மாநிலத்துக்கு அதிகமாக வர்றாங்கங்கிறது தமிழ்நாட்டுக்கு தான். த நம்பர் 1 ஸ்டேட் விச் அட்ராக்ட்ஸ் மோர் நம்பர் ஆஃப் டூரிஸ்ட், தமிழ்நாடு. இதுக்கெல்லாம் காரணம் அடிப்படையிலேயே என்னன்னா, மற்ற மாநிலங்களை விட தமிழ் இங்கே பெண்களுக்கு கொஞ்சம் மதிப்பு மரியாதைலாம் உண்டு. மெட்ராஸை விட, மற்ற சிட்டியை விட மெட்ராஸில் பாதுகாப்பு கூட. இன்னொரு உண்மை சொல்கிறேன், இதை வந்து நிறைய இதில் வல்ல, உலகத்தில் 261 நகரங்களை, நகரங்கள் சிட்டிஸ் ஒரு ஆய்வுக்கு எடுத்தாங்க. அதில் இந்தியாவில் முதன் முதல்ல வர்ற ஒரே சிட்டி சென்னை. எந்த இடத்துல வருது? 104வது இடத்துல வருது. அதுவும் 261 ரேங்கில் நமக்கு இந்தியாவில் கிடைச்சது முதல் சிட்டி சென்னை. சென்னைக்கே 104, அதுக்கப்புறம் பெங்களூர் 149, அதுக்கப்புறம் மும்பை, அதுக்கப்புறம் டெல்லி, அதுக்கப்புறம் கொல்கத்தா. ஐ ஹவ் சீன் ஆல் தேட். இட்ஸ் எ ஸ்டடி, இட்ஸ் எ ரிசர்ச் டன். எதுக்கு சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் ஏன் அதில் ஒரு முக்கியமான இது, இன்றைக்கி தண்ணி இல்லைன்னு சொல்லி சென்ற மாதம் அமெரிக்காவில் இருந்தப்போ அமெரிக்கர்கள் கேட்டாங்க, சென்னை நோ வாட்டர், திங்ஸ் ஆர் பெட்டர் தேர் அப்படின்னா, திங்ஸ் ஆர் பெட்டர், நோ வாட்டர் பட் திங்ஸ் ஆர் பெட்டர். தமிழ்நாட்டில் சாலைகள், கல்வி, கல்வி தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வி தரம் வேறு எங்கேயும் கிடையாது. 100 பல்கலைக்கழகங்களை பட்டியலிடுறாங்க, அதில் 33 சிறந்த பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்குது, ஒரே மாநிலம். 100ல் இந்தியாவில் 100ல் 33னா அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சாதனை அதெல்லாம். இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையிலேயே சீர்திருத்தங்களை பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்து பெரியாரை பற்றி அதிகம் படிக்கலை, ஆனால் சீர்திருத்தம் எதனால் நடந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணப்போ அவர் மேலே எனக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு, கவர்ச்சி உண்டு. ஆகவே அந்த என்றைக்கு மனிதர்கள் மனிதர்களாக மாற வேண்டும், வளர வேண்டும், உயர வேண்டும்,
இதில் என்ன ஆண் பெண் வித்தியாசம் தேவை? நான் உண்மையிலே சொல்கிறேன், தமிழ்நாட்டு பரவாயில்லன்னு சொல்கிறேன், நான் கேரளாவில் இன்னும் கொஞ்சம் முன்னேறிட்டாங்க என்ன கல்வி அறிவினால். மற்ற மாநிலங்கள் பரவாயில்லைன்னு, ஒரு சில மாநிலங்கள் ரொம்ப மோசம் இந்தியாவில். இந்தியா தான் உலகத்திலேயே ரொம்ப மோசம்னு சொல்லலாம். பெண்களை வந்து ரொம்ப நசுக்கி அடக்கி ஒடுக்கி வச்சுருக்கிறதில் நம்ம நாடு தான் ரொம்ப மோசம். பிலிப்பீன்ஸில் 10 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன். அந்த நாட்டில் அதிகமாக பெண்கள் சாதாரணமாக யாரோடையும் ரொம்ப ஈஸியாக பழகுவாங்க, பேசுவாங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் படித்த யூனிவர்சிட்டியில் 12,000 மாணவர்கள், 12,000 ஸ்டூடெண்ட்ஸ், 7,000 கேர்ள்ஸ், ஒன்லி 5,000 பாய்ஸ், ஒரு இடத்துல கூட எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் சொன்னேன்னா நீங்கள் ஃபாதர் இப்படிலாம் பேசுகிறாருன்னு நினைப்பீங்க. என் கிளாஸில் எனக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிற பெண் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. நான் படித்து என்னுடைய கிளாஸில் உட்கார்ந்த பெண்ணு எதுக்கு சொல்லணும்னா, அவங்க அவ்வளோ ஃப்ரீயாக இருப்பாங்க. தே டோன்ட் கேர், தே ஸ்டடி, தே ஒர்க், தே மீன் பிஸ்னஸ். ஒரு பெண் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு பெரிய அதிகாரி, வேர்ல்டு பேங்கில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் காரில் போகிறாரு, ஒரு பிலிப்பீன்ஸ் நாட்டு பெண் இளம் பெண் கையை காட்டுது, இவர் காரை நிறுத்துறாரு. இவருக்கு அப்போவே மாதத்துக்கு 3 லட்சம் சம்பளம், அப்போவே ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்போ இது இன்றைக்கி மாதம் 5 லட்சம் சம்பளம், வேர்ல்டு பேங்கில் வேலை செய்கிறாரு. இஸ் எ பிராமின், மை க்ளோஸ் ஃப்ரெண்ட், பட் இஸ் நாட் லைக் எ பிராமின். அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டே ஜெயகாந்தன், எழுத்தாளர் ஜெயகாந்தன். அவர் ரொம்ப சீர்திருத்தவாதி. அந்த மனோன்மணி யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலராக இருந்தாங்க இந்த மேடம் பேர், அவங்களுடைய ஹஸ்பண்ட், அவருடைய அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட், மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் காரை நிறுத்துறாரு, இந்த இளம் பெண் காருக்குள்ளே ஏறுது, மழை வர்றதுனால லிஃப்ட்டு கேட்குது. ஏறின உடனே இவர் கேட்குறாரு, வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு. அது வந்து செய்கிறது இந்த ஹேர் சலூன் வேலை. நம்ம வந்து அதை கொச்சையாக இந்த வேலை தானா நம்ம நினைப்போம். அது வந்து சந்தோஷமாக சொல்லுது, ஐ எம் டூயிங் எ ஹேர் ட்ரெஸ்ஸர், ஐ எம் எ ஹேர் ட்ரெஸ்ஸர். தொழிலை அவர்கள் மதிக்கிறார்கள், எந்த விதமான குற்றமும் இல்லை. தொழிலை மதிக்கிறார்கள். இங்கே தொழிலை வச்சு பிரிச்சிட்டான், இவன் கீழ் ஆள். தொழிலை வச்சு எவனாக பிரிப்பானா? இது என்ன நாடு? எனக்கு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம், ஒருத்தனை வந்து கீழ் சாதி ஒருத்தன் மேல் சாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்களேன்னு நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறது விட்டு. சாதியினால், நிறத்தினால, எங்கள் கல்லூரியில் போன வருஷம் இதே துறையில் ரொம்ப சிறப்பான ஒரு கருத்தரங்கத்தில் ஒரு இயக்குனர் வந்து பேசிக்கிட்டு இருந்தார். அவரை கண்டோன்னு எங்கள் கல்லூரி மாணவி அந்த கேள்வி என்னால் மறக்க முடியாது எந்திரிச்சு கேட்டுச்சு, ஏன் கருப்பான பெண்களை நீங்கள் சினிமாவில் எடுக்கிறது இல்லை அப்படின்னு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிது. அவரும் சொன்னார், இந்த கேள்வியிட மற்ற இடத்துலையும் கேட்டிருக்கிறாங்க, ஆனால் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய கருத்தை இங்கே பதிவு பண்ணார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அமெரிக்காவுக்கு நான் அடிக்கடி போயிட்டு வர்றாள், நிறைய மக்களை தெரியும். பேங்க்கு போய் நின்னீங்கன்னா அங்கே ஒரு வெள்ளக்காரன் படம் இருக்கும், பக்கத்தில் கருப்பின பெண்ணுடைய படமும் இருக்கும். இந்த நாட்டில் எங்கேயாவது போடுவாங்களா? தொலைக்காட்சியில் பிபிசி இன்றைக்கி ஈவினிங் செக் பண்ணுங்கள், எனி டைம் யூ கேன் செக் இன்டர்நேஷ்னல் சிஎன்என் ஆர் பிபிசி, அங்கே ஒரு வெள்ளக்காரன் ஒரு வெள்ளத்தோலில் ஒருத்தன் வாசிச்சா கருப்பு தோலில் ஒருத்தன் வாசிப்பாங்க. இந்த நாட்டில் போடுவீங்களா? நோ. ஆனால் அவர் இது இந்த இயக்குனர் சொன்ன பதில் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தமிழில் இப்போ நடிக்கிற பொண்ணில் யாருமே சிவப்பு இல்லைன்னாரு. அதை வெளியில் சொல்லிடாதீங்க, என்ன எதுவும் தப்பாக நினச்சிட போகிறாங்க. நான் வந்து பிலிப்பீன்ஸ் நாட்டில் இருக்கையில் அந்த ஒரு அம்மா ஒன்று வேர்ல்டு உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால், சுஷ்மிதா சென் வந்து உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறாள். பிலிப்பீன்ஸில் மணிலாவில் நடக்குது, நான் மணிலாவில் இருக்கேன். என்னுடைய மணிலா ஃப்ரெண்ட்ஸு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி எதுக்கு? வாழ்த்துக்கள். ஃபார் வாட்? கங்க்ராச்சுலேஷன் ஃபார் வாட்? யுவர் கண்ட்ரி கேர்ள் ஹேஸ் பிகம் வேர்ல்ட் மிஸ் வேர்ல்டு. ஓ, ஐ சி, ஐ டின் நோ, எனக்கு தெரியாது, எனக்கே தெரியாது. ஆனால் அது ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லி எங்களுக்கு அவ்வளோ மரியாதை, இந்தியக்காரன்களுக்கு அவ்வளோ மரியாதை, இந்தியா பொண்ணு ஜெயிச்சிருச்சுன்னு. நான் ஒரு நாள் கார் ஓட்டிக்கிட்டு மணிலா சிட்டியில் போயிட்டுருக்கிறேன், எங்கே யூடர்ன் எடுக்கக்கூடாது. எனக்கு முன்னாடி போனவன் யூடர்ன் எடுத்தான், அதான் அவன் எடுக்கிறானேன்னு சொல்லிவிட்டு நானும் எடுத்தேன். பக்கத்தில் போலீஸ் நின்றுட்டு ரெண்டு வண்டியும் ஒதுக்குன்ட்டான். ஒதுக்குன்னு அவன் என்ன சொல்லிட்டான், இது முடியாதவங்க இருக்காங்க வண்டியில், நான் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறேன்ட்டான். அது முக்கியம் தானே, முடியலை, பக்கத்தில் பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது, அவனை போன்ட்டான். நான் என்ன பண்ணுறது,
இறங்கினேன் காரை விட்டு. இறங்கின உடனே என்னுடைய ஐடியை தூக்கி காமிச்சேன், ஐ எம் ஏ ரேடியோ ப்ராட்காஸ்டர் கேத்தலிக் ப்ரீஸ்ட் ஃப்ரம் இந்தியான்னு. இந்தியா அவன் மற்றதெல்லாம் விட்டான், இந்தியாவை இந்தியான்னு, இந்தியா ஃப்ரம் த பிளேஸ் ஆஃப் சுஷ்மிதா சென், கோ சுஷ்மிதா சென் இடத்துலேருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க, இதிலே போங்கங்கிறான். அவ்வளோ தூரத்திற்கு அந்த நாட்டில் கடைசியாக ஒரு சின்ன ஒரு பார்வையோடு முடித்து கொள்கிறேன். ஒரு மாநாடு நடந்தது, ஆண் பெண் சமத்துவம், தலைப்பு ஈக்குவாலிட்டி ஆஃப் மென் அண்ட் விமென், அதான் சமத்துவத்தை பற்றி மாநாடு நடக்குது. ஒரு 50 பெண்கள் 50 ஆண்கள் சாப்பிட போகும்போது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாருமே கணவன் மனைவி அங்கே எழுதியிருக்கு சாப்பாடு தட்டு எடுத்துகிட்டு போகும்போது, ஆல் தோஸ் ஹூ ஆர் கண்ட்ரோல்ட் பை ஒய்ஃப், இதில் நில்லுங்க, ஆல் தோஸ் ஹூ ஆர் நாட் கண்ட்ரோல்ட் பை ஒய்ஃப் அடுத்த லைனில் நில்லுனா, மனைவியால் கண்ட்ரோல் பண்ணப்படுறவங்களாம் இங்கே நிற்கணும், மனைவியால் கண்ட்ரோல் பண்ணப்படாதவங்களாம் இங்கே நில்லுன்னு ரெண்டு கவுண்டர் இருந்துச்சு. இதில் எல்லா ஆண்களும் போய் மனைவியால் கண்ட்ரோல் படுத்தப்படுறோம் போய் அங்கே நின்றுட்டாங்க. ஒரே ஒரு ஆள் அங்கே போய் நின்னார், அவருக்கு பார்த்து, நீ உன்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லையா மனைவி, இல்லை அவள் தான் என்னை இங்கே நிற்க சொன்னான் அப்படின்னாரு. அதனால் பெண்கள் நல்லவங்க, அந்த நல்லவங்களை நல்லவங்களாகவே பாதிச்சு. ஒரு ஆண் வந்து கல்லை கஷ்டப்பட்டு தூக்குவான், ஆனால் அந்த பெண் அந்த கண்ணாலே தூக்கிறோம். சக்தி இருக்குது, நிறைய சக்தி இருக்குது, உங்களுக்கு விஷயம் தெரிய மாட்டேங்குது. பெண்களிடம் இருக்கிற சக்தி யாரிடம் இல்லை. நான் சொல்கிறது இதை இங்கே சொல்லக்கூடாது சொல்கிறேன். எல்லாம் கேட்பாங்க ஒரு சிலர், ஏன் இன்னும் பெண்களை நீங்கள் என்ன ஃபாதர் ஆக்கலஸ் ஃபாதர் இது பட்டம் கொடுக்கறது இல்லைன்னு, அது ஆக்கவே மாட்டாங்க. சக்தி நிறைய இருக்கிறதுனால. தேங்க்யூ. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாக விட, உன் அறிவு பிரித்து அதை சிந்தி.